ராஜ்டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பாவனா. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய வந்து சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ சம்மரில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஸ்கின்னை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னாலே ஓ அப்படி தலைவலிக்கும் நமக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா வெயிலோட தாக்கம் அதிகமாக இருக்குது. இன்னும் நமக்கு சம்மரே ஸ்டார்ட் ஆகலாம், ஆனால் இப்போவே வந்து வெயிலோட தாக்கம் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த வெயிலில் வந்து நம்மளோட ஸ்கின்னை வந்து எப்படியெல்லாம் பராமரிக்கணும், எந்த மாதிரிலாம் நம்ம வந்து ஸ்கின்னை வந்து வச்சுக்கணுன்றதை பற்றி தான் உங்களுக்கு நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். ஸோ இதை எப்படி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்கள் வெளியில் போகிறதுக்கு கரெக்டாக நீங்கள் வெளியில் வீட்டிலேருந்து வெளியில் போகிறதுக்கு 20 நிமிஷம் முன்னாடி நீங்கள் வந்து கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் போடணும். சன்ஸ்க்ரீன் வந்து நீங்கள் மார்க்கெட்டில் கிடைக்கும், உங்களுக்கு வந்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா வேரியேஷன் இருக்குது. SPF 25, 15-50 வரைக்கும் இருக்குது. ஸோ அது உங்களுக்கு எப்படி வேணுமோ, நீங்கள் எந்த அளவுக்கு வெயிலில் வந்து உங்களோட ஸ்கின்னை எக்ஸ்போஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து உங்களுக்கு SPF வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். ஸோ அந்த மாதிரி இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள், நாங்கள் வெளியிலே தான் வேலை பார்ப்போம், எங்களுக்கு வீட்டுக்குள்ளேயே வேலை இல்லை அப்படிங்கிறவங்கலாம் SPF 45 வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் தாராளமாக. இப்போ குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகும்போது கூட நீங்கள் வந்து இந்த க்ரீமை வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணி விடலாம். இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் கூட நீங்கள் இதை வந்து ஸ்கூலுக்கு போகும்போது நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணி விடலாம். அது அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது ஒரு 3 hours தான் ஸ்டே ஆகும். அதுக்கப்புறமா வந்து நீங்கள் அகெயின் நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு நார்மலாக வந்து ஒரு பிளென்டி வாட்டர் தண்ணி மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே மறுபடியும் நீங்கள் ஒரு வாட்டி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 6 hours வரைக்கும் நீங்கள் இந்த 2 times பண்ணும்போது சன்னோட தாக்கத்துலேருந்து நீங்கள் உங்களை காப்பாற்றிக்கலாம். இதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஆரஞ்சு பழ தோல் எடுத்துக்கோங்க. ஆரஞ்சு நிறைய வந்து நீங்கள் இந்த டைமில் கன்சியூம் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு வந்து வெயிலோட தாக்கத்தில் ஸ்கின் வந்து ரொம்ப சுருங்க ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப டேன் ஆகும். அதுக்கு வந்து ரொம்ப மெயினான ரெமெடின்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் சி தான். ஸோ விட்டமின் சி வந்து நீங்கள் எவ்வளோ இன்டேக் எடுக்கிறீங்களோ உங்களோட ஸ்கின் வந்து அப்படியே ஹெல்த்தியாக ரொம்ப ஷைனிங்காக க்ளோயிங்காக இருக்கும். நீங்கள் என்ன வெயிலில் இருந்தாலும் சரி மழையில் இருந்தாலும் சரி ஒரு பிரச்சனையும் இருக்காது. அதுக்கு நம்ம ஒரு எப்படி ஒரு சீரம் அப்ளை பண்ணணும், அது எப்படி பண்ணணுங்கிறதையும் நான் இன்றைக்கி சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு பழ தோல், அது தோல் வந்து ஒரு 2 ஆரஞ்சு எடுத்துக்கோங்க. 2 ஆரஞ்சு பழ தோலை வந்து நல்லா கட் பண்ணிக்கோங்க. குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதை வந்து நல்ல ஒரு தண்ணி கொதிக்கும் இல்லையா, ஸோ ஒரு 1/2 டம்ளர் தண்ணியில் வந்து இந்த பழ தோலை வந்து நல்லா போட்டு சிம்ல வச்சிருங்க. சிம்ல வச்ச உடனே அதை நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. அது கூட 2 கிராம்பு நீங்க அதில் போட்டு, பவுடரா இருந்தாலும் பரவாயில்ல, அப்படி இல்லைன்னா 2 கிராம் மொக்கு இருக்கு இல்லையா, ஸோ அதை அப்படியே போட்டு நீங்க வந்து அகைன் ஒரு 5 மினிட்ஸ் வந்து அந்த தண்ணியை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு அது வந்து உங்களுக்கு நல்லா வந்து ரொம்ப வந்து கட்டியாயிரும் அந்த தண்ணி. ஸோ அந்த தண்ணி வந்து நீங்கள் ஒரு 1/2 டம்ளர் ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவு வந்துடும். ஸோ அந்த தண்ணியை எடுத்துகிட்டு ஆலிவ் ஆயில் வந்து 2 ஸ்பூன் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு சின்ன குட்டி பாட்டிலில் போட்டு அதை வச்சுக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் வந்து கஸ்தூரி மஞ்சள் பொடி இருந்தால் போடுங்க, அப்படி இல்லைன்னா விட்டுடுங்க. அது போட்டிங்கன்னா நீங்கள் வந்து நல்லா வந்து ஸ்கின் வந்து ரொம்ப பிரைட்டாக வேணும்னு கேட்டிங்கன்னா அது போடலாம். ஸோ அது வேணான்னு அவாய்ட் பண்ணுறவங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஜென்ஸும் யூஸ் பண்ணலாம், லேடிஸும் யூஸ் பண்ணலாம். இது வந்து எப்போ யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு நீங்கள் தூங்கிறதுக்கு முன்னாடி ஃபேஸ் எல்லாம் நல்லா கிளென்சிங் மில்க் வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இப்போ நீங்கள் செஞ்சு வச்சுருக்கிற இந்த ஒரு சீரமை வந்து நீங்கள் ஃபேஸில் வந்து நல்லா அப்வர்ட்ஸில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா தூங்கி காலையில் எழுந்திரிச்சு பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கின் அவ்வளோ ஹெல்த்தியாக டேன் எல்லாம் ரிமூவ் ஆகி நல்ல ஒரு பிரைட்டாக இருக்கும். வாரத்தில் ஒரு 2 நாள் இல்லை 3 நாள் கூட நீங்கள் ரெகுலராக கூட எடுக்கலாம், தப்பு கிடையாது. இதை வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணும்போது 1 வாரம் வரைக்கும் நீங்கள் இதை வச்சு யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் அகெயின் நீங்கள் 1 வாரம் கழித்து திரும்பவும் அதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். உங்களோட ஸ்கின் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.